Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. Okay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, பிக் டேட்டா ப்ராஜெக்ட்டை நம்ம இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும். சோ நான் இன்னைக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற டெக்ஸ்டாக்கோ இல்ல ப்ராஜெக்ட் பத்தின ஆர்கிடெக்சரோ வந்து நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. சி, இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு பிக் டேட்டா ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ வி ஹேவ் அ பிக் டேட்டா ப்ராஜெக்ட். ஓகே, சோ இந்த சர்க்கிள்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிக் டேட்டா ப்ராஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பீஸை வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஒரு ஆர்கிடெக்சர், ஏதாவது ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் இல்லை ஒரு POC-ஆ நீங்கள் அதை பற்றி பேச போகிறீங்களான்னா கிடையாது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிற விஷயத்தில் தான் நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஃபெயில் ஆகிறாங்க. ஈவன் தோ அவங்க வந்து பிக் டேட்டா அவங்க பண்ண ப்ராஜெக்ட்டு அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இன்டர்வியூவில் வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து இந்த முன்னாடி பின்னாடி பேசுகிற விஷயங்கள் தான். இதுவும் பார்ட் ஆஃப் உங்கள் ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப் 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரியல் டைமில் நீங்கள் வந்து நிஜமாகவே நிறைய பண்ணியிருக்கீங்க ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் POC-னா, இப்போ நான் சொல்ல போகிற அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புதுசான விஷயமா இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் எப்படி அந்த ப்ராஜெக்டை ஆர்டிகுலேட், அதாவது அழகாக சொல்லணுங்கிறது, ஃப்ளோவாக சொல்லணுங்கிறது இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உதவும். ஓகே, இன்னொரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, நான் வந்து புதுசு, நான் லேர்ன் பண்ணி நானாக POC எல்லாம் பண்ணேன், எனக்கு கிடச்ச குட்டி குட்டி சான்ஸில் நான் பண்ணிட்டேன், பட் நான் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியும், இப்போ இன்டர்வியூவில் வந்து என் ப்ராஜெக்ட் எப்படி ஒரு ஃப்ளோவாக சொல்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பீஸ் வந்து உங்களுக்கு நிஜமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோ நம்ம வந்து ப்ராஜெக்ட்டை பற்றி பேச போகிறது இல்லைனாலும் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நம்ம என்ன இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, வி ஹாவ் அ பிக் டேட்டா ப்ராஜெக்ட், சம் ப்ராஜெக்ட். ஓகே, இதை தான் இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும். பட் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட LOB என்ன. LOB-னா லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு IT கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அது பார்மா பேஸ்டா, பேங்கிங்கா, ஃபினான்ஸா, ரீட்டெயிலா, ஸோ அந்த அதுதான் வந்து நம்ம லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேங்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க், ஆஸ்ட்ரஜெனிக்கானா அது ஒரு ஃபார்மா கம்பெனி இல்லையா? ஸோ நீங்கள் என்ன மாதிரி IT கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ லைன் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதெல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் தான். இப்படி தான் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும், இப்படி தான் ஆர்டிகுலேட்டும் பண்ணணும் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் லைன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் லைன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் தெரியாமல் இருந்ததுன்னா இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஓகே, இதை சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு நீங்கள் கம்பெனி நேம் சொன்னீங்கன்னா தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு அது அது நமக்கு ஃபேமஸ் கம்பெனியாக இருக்கும், பட் அவங்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ அது என்னன்றது சொல்லணும். லைன் ஆஃப் பிஸ்னஸ், நான் சோ அண்ட் சோ கம்பெனி ஒர்க் பண்ணுறேன்னா அது பார்மா கம்பெனி, அது பேங்கிங் கம்பெனி நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஃபைன், இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன், உங்கள் அப்ஸ்ட்ரீம் என்ன. உங்கள் ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டா எங்கிருந்து வருது. நீங்கள் சம்திங் இந்த பிக் டேட்டா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பண்ண போகிறீங்க, பட் உங்கள் அப்ஸ்ட்ரீம் யார், எங்கிருந்து உங்களுக்கு டேட்டா வருது. இப்போ அப்ஸ்ட்ரீம்னா நம்ம சோர்ஸ் டீம்னு சொல்லுவோம். நமக்கு யார் டேட்டா கொடுக்குறாங்களோ அவங்க அப்ஸ்ட்ரீம். ஸோ இந்த அப்ஸ்ட்ரீம்ங்கிறது ஒரு அது ஒரு டெக்னாலஜி, அது ஏதோ ஒரு டெக்னாலஜியாக இருக்கும். இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம மெயின் ஃப்ரேம்லேருந்து மைக்ரேட் பண்ணுறோம் இல்லை ஆரக்கல்லேருந்து மைக்ரேட் பண்ணுறோம்னா அந்த ஆரக்கல் டீம் தான் உங்களுக்கு சோர்ஸ். அந்த மெயின் ஃப்ரேம்னா மெயின் ஃப்ரேம் டீம் தான் உங்களுக்கு சோர்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் சோர்ஸ் டீமுங்கிறது அவங்க டெக்னாலஜியை குறிக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சம்திங் பண்ணி நீங்கள் யாருக்கோ கொடுப்பீங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கு நீங்கள் அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜியை குறிக்கும். ஓகேங்களா? அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம், டேட்டா பேஸாக வேணா இருக்கலாம், அது ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் ETL டெக்னாலஜியாக கூட இருக்கலாம், இன்ஃபர்மேட்டிக்கா, அபினேஷியோ, அந்த மாதிரி டேட்டா பேஸ்னா ஆரக்கல், DB2, டெரடேட்டா, அந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம், இல்லை அது ஒரு ஃப்ளாட் ஃபைலாக கூட இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபைல்ஸ், அதை அங்கே வந்து விழுகும், நாங்கள் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எதுவாக வேணாலும் நீங்கள் அப்ஸ்ட்ரீமை வச்சுக்கோங்க, பட் அதை கரெக்டாக சொல்லுங்கள். அது ஒரு டேட்டா பேஸ்னா டேட்டா பேஸ், அது ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் சிஸ்டம்னா அந்த டெக்னாலஜி நேம் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து அது வந்து ஒரு ஃப்ளாட் ஃபைலாக வந்து விழுகுதுன்னா அது ஃப்ளாட் ஃபைலாக வந்து விழுகும், அந்த ஃபைலை நாங்கள் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன், உங்கள் அப்ஸ்ட்ரீம் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக. அது ஒரு டெக்னாலஜினா டெக்னாலஜி பேர் சொல்லுங்கள். அடுத்தது, எப்படி ஒரு அப்ஸ்ட்ரீம் இருக்கோ, நம்ம டேட்டாவை எந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜிலேருந்து கொண்டு வர்றோமோ, கொண்டு வந்து இங்கே சம்திங் பண்ணுவோம், இந்த ப்ராசஸ் வந்து நம்ம முடிஞ்சோடனே, ஸோ நம்ம யாருக்கோ டேட்டா கொடுப்போம் இல்லையா, சம்திங் நம்ம கொடுக்கணும் இல்லையா இருக்காது, இல்லைன்னா நம்மையே அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் யார், உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் யார். ஸோ எகெயின், இந்த டவுன் ஸ்ட்ரீமும் ஒரு டெக்னாலஜி தான், அது ஒரு டீம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டவுன் ஸ்ட்ரீம் டீமுக்கு நீங்கள் அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்க. இப்போ நமக்கு யார் அப்ஸ்ட்ரீம், இதுதான் இந்த டேட்டா பேஸ், டேட்டா வேர்ஹவுஸோ இல்லை இந்த ஃபைலோ தான். ஓகேங்களா? ஸோ என்னென்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம், ABC மூணு டீம் இருக்கீங்க. ஸோ பிக்கு அப்ஸ்ட்ரீம் யார், ஏ. சிக்கு அப்ஸ்ட்ரீம் யார், பி. நீங்கள் தான், அதாவது நாம தான் பிக் டேட்டா டெவலப்பர்ஸ். ஓகே, நீங்கள்
சம்திங் அந்த டேட்டா வச்சு ஏதோ பண்ணுவீங்க, அது யாருக்கு கொடுப்பீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் சொல்லணும். ஸோ எகெயின் உங்களோட அந்த சி, அதாவது நீங்கள் கொடுக்க போகிற டவுன் ஸ்ட்ரீம் அந்த டீம் வந்து எகெயின் அது ஒரு டெக்னாலஜி தான், அது எகெயின் ஒரு டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு யூஐ டீம், ஒரு யூஐக்கு ஒரு விசுவலைசேஷனுக்கு நீங்கள் கொடுக்கலாம், கிளிக் வியூ, டேப்லூ, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மாதிரி டேஷ்போர்டில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அது ஒரு டேபிளாக ஒரு டேட்டா பேஸில் போடலாம், இல்லை நீங்கள் அது ஒரு ஃபைலாக கூட கொடுக்கலாம். ஸோ உங்கள் அப்ஸ் உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் யார், அவங்க உங்கள் டேட்டா வச்சு என்ன பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் பண்ணுற விஷயங்களால் டீட்டெயிலாக சொல்ல வேணாம், நீங்கள் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் பிக்டேட்டா ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நான் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி நான் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அந்த அவுட்புட் ஃபைலை வந்து ஒரு டேபிளில் போட்டுடுவேன், அது வந்து ஒரு யூஐ டீம் வந்து எடுத்து கஸ்டமருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 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 மாதிரி இன்றைக்கி இவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு, இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எகெயின் உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் சம்திங் பண்ணுவாங்க, அது நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா, ஷார்ட்டாக சொல்லணும். அதே மாதிரி தான் சோர்ஸ் டீம், அவங்க டேட்டா என்ன, உங்களுக்கு அவங்க என்ன மாதிரி டேட்டா கொடுக்குறாங்க, அது என்ன டெக்னாலஜி. இப்போ மூணு க்வெஸ்சன் பார்த்துருக்கோம், அதாவது உங்கள் லைன் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, உங்கள் அப்ஸ்ட்ரீம் யார், உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் யார், ஓகேங்களா. அடுத்தது இப்போ டைப் ஆஃப் டேட்டா, அதாவது உங்களுக்கு வர்ற டேட்டா வந்து என்னவா வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ்லேருந்து வருது அப்படின்னா ஃபைன், அது ஒரு டேட்டா பேஸ்லேருந்து வருதுன்னு சொல்லிடுறான். டேட்டா வேரோஸ்னா டேட்டா வேரோஸ் அது இன்ஃபர்மேட்டிக்காலேருந்து டேரெக்டாக வரும் டேட்டா, அப்படியே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது என்ன மாதிரி ஃபார்மேட், அது டிஎக்ஸ்டியா இல்லை சிஎஸ்வியா இல்லை அது ஏதாவது வேறு ஏதாவது ஃபார்மேட்டா. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து சொல்லணும், ஓகேங்களா. ஸோ அது என்ன ஃபார்மேட், உங்கள் டைப் ஆஃப் டேட்டா என்ன, டெக்ஸ்ட் டேட்டாவா இல்லை செமிஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா, அந்த விஷயம் நம்ம சொல்லணும், அது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஸோ இது டைப் ஆஃப் டேட்டா. அடுத்து ஸோ நம்ம இப்போ வந்து நாலு க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம், நான் டாப் டென்னில் ஃபோர் சொல்லிட்டேன், ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேட்டா ஃப்ரம் சோர்ஸ், ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன், நமக்கு சோர்ஸ்லேருந்து டேட்டா வரும் இல்லையா, அது வந்துக்கிட்டே இருக்காது, வராமையும் இருக்காது, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி செட் ஆகிருக்கும். டெய்லியும் ஒன் ஆர் ஒன்ஸ் எனக்கு ரெண்டு ஃபைல் வரும், இல்லை டெய்லி ஒரு வீக்குக்கு ரெண்டு டைம் எனக்கு ஃபைல் வரும், வெனஸ்டே வரும், சாட்டர்டே வரும், இல்லைனா டெய்லி ஒன் ஆர் ஒவ்வொரு ஒன் ஆருக்கும் ஒரு ஒரு ஃபைல் வரும், அப்போ எண்ட் ஆஃப் டே 24 ஃபைல் வந்திருக்கும். ஸோ நீங்கள் தான் அதை சொல்லணும், ஒரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிஜமாகவே ஃப்ரீக்வன்சி உங்கள் ப்ராஜெக்டில் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைன், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து செட் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் தான் வரும் அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன்னா மந்த்லி ஒன்ஸ்னால் உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்னா. ஸோ ரெகுலராக வர மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அங்கேருந்து ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ்ட்ரீமில் இருந்து வந்துட்டே இருக்கும், நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பீங்க. ஓகே, இப்போது அஞ்சாவது க்வெஸ்சன் முடிஞ்சது. அடுத்து ஆறாவது க்வெஸ்சன் என்னன்னா, அதே க்வெஸ்சன் தான், நீங்கள் டவுன் ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குறீங்க டேட்டா. இப்போது நமக்கு அப்ஸ்ட்ரீம்லேருந்து டேட்டா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் வருதுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு எண்ட் ஆஃப் டே ஒரு ஃபைல் வரும், அந்த ஃபைலை வந்து நான் ப்ராசஸ் பண்ணுவேன், இல்லை வந்து ஒன் ஹவர் ஒன்ஸே வச்சுக்கலாமே, ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் எனக்கு ஒரு ஃபைல் வரும், அதே அதை நீங்கள் வந்து உங்கள் பிக் டேட்டா ப்ராஜெக்ட் வச்சு ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் அதை எப்போ உங்கள் டவுன் ஸ்ட்ரீமுக்கு கொடுப்பீங்க, இது உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் தான் சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட. எங்களுக்கு வந்து உங்கள் டவுன் ஸ்ட்ரீம் இந்த சி டீம் வந்து பீட்டை சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இது நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒவ்வொரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒன்ஸ் எனக்கு ஃபைலை கொடுக்கணும். அதாவது நமக்கு வர்ற டே ஃபைல் வந்து ஒன் ஆர் ஒன்ஸ் வரும், பட் நீங்கள் கொடுக்கறது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம். உங்களுக்கு வர்றது வந்து ஒன் ஆர் ஒன்ஸ் வருதுன்னா நானும் டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஒன் ஆர் ஒன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது, அது மேண்டிட்டரி கிடையாது, இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். ஸோ உங்கள் டவுன் ஸ்ட்ரீமுக்கு அவங்க என்ன எப்படி கேட்குறாங்களோ அப்படி நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து சொல்லணும், டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம்லேருந்து எனக்கு ஒன் ஆர் ஒன்ஸ் வரும், நான் டவுன் ஸ்ட்ரீம் கொடுக்கறது வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அதையும் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிடுவீங்க. அவங்களுக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ண அந்த ஃபைனல் அவுட்புட் ஒரு டேபிள் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஃபைலாக கொடுக்குறீங்கன்னா அது எப்போ போய் அங்கே ரைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் டு த ப்ராஜெக்ட். ஃபைன், அடுத்து நம்ம வந்து அதுவும் பார்த்துட்டோம். இப்போ வாட் இஸ் யுவர் டேட்டா அபவுட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் யுவர் டேட்டா அபவுட், அது என்ன டேட்டா, நீங்கள் ஃபைலுன்றீங்க அதை ப்ராசஸ் பண்ண எல்லாம் ஓகே, அந்த டேட்டா என்ன. இப்போ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன்னா அது என்ன, கஸ்டமர் இன்ஃபர்மேஷனா இல்லை மெர்ச்சன்ட் இன்ஃபர்மேஷனா இல்லை வந்து எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனா இல்லை வந்து லைக் ரீஃபண்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனா இல்லை வந்து ஃப்ராட் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷனா எது. ஸோ அது மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எதிராக ஒர்க் பண்ணுறோம், இப்போ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி வெப்சைட்டே எடுத்துக்கோங்களேன், அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ரைட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யூசர் டேட்டா இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ரீஃபண்ட் ரிவர்சல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மே எல்லாமே தனித்தனி டேட்டா. ஸோ இதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நான் பேமெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறேன்னா பேமெண்ட் ரிலேட்டட். ஸோ வாட் யுவர் டேட்டா இஸ் ஆல் அபவுட்டுங்கிறத ஒன்லைனரில் சொல்லுங்கள். டீட்டெயில்டாக நான் வந்து இப்போ இந்த பர்டிகுலர் ரீட்டெயில் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறேன், இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து
என்னோட வெப்சைட்ல வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுங்கிறத இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். அதில் 2000 டேபிள் இருக்கும், 100 டேபிள் இருக்கும், ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை. உங்களோட டேட்டா என்ன, உங்கள் கம்பெனி வந்து இப்போ பார்மா அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? பார்மாவில் எவ்வளோ இருக்குது மெடிசின்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாய் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி வந்துட்டு லைக் சேல்ஸ் ரெப்போட இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி நிறையா இருக்குது சேல்ஸோட இன்ஃபர்மேஷன். அதில் நீங்கள் எது ஒர்க் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். ஒன்லைனரில் நீங்களே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்த க்வெஸ்சன், ஸோ நம்ம இது பார்த்துட்டோம். அடுத்து சைஸ் ஆஃப் யுவர் டேட்டா, வால்யூம், அதுவும் நமக்கு முக்கியம்தான். ஸோ சைஸ் ஆஃப் யுவர் டேட்டா, ஸோ இது நீங்கள் வந்து ஆவரேஜாக நீங்கள் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேங்க்குக்கு ஒர்க் பண்ணுறேன். அந்த பேங்க்கில் வந்துட்டு பேமெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் வந்து பிக் டேட்டா ப்ராஜெக்டில் ப்ராசஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரீஸ்க்கு பண்ணுறோம். இப்போ எனக்கு அப்ஸ்ட்ரீம்லேருந்து இந்த 15 கண்ட்ரீஸ்க்கான டேட்டா எனக்கு வரும். ஒவ்வொரு 1 hour once நமக்கு ஒரு ஃபைல் வருது. அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு ஃபைல், அப்போது 15 கண்ட்ரிக்கு 1 hourக்குனா 15 ஃபைல்ஸ் 1 hourக்கு வருமா? அந்த 15 ஃபைல்ஸும் ஆவரேஜாக என்ன சைஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 25 GB சொல்லலாம், இல்லை வந்து 100 GB சொல்லலாம், இல்லை ரெக்கார்டு கவுண்ட்டில் சொன்னாலும் ஓகே தான். எனக்கு 3 million ரெக்கார்ட்ஸ் வரும், 100 ரெக்கார்ட்ஸ் வரும், 5 million ரெக்கார்ட்ஸ் வரும், அந்த மாதிரி நீங்கள் அப்படி சொன்னாலும் ஓகே தான். பட் ஒரு வால்யூம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா பிக் டேட்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு க்வெஸ்சனாவது கேட்பாங்க, நடுவுலையாவது கேட்பாங்க. ஸோ ஒரு வால்யூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், வால்யூம் டசன்ட் மேட்டர். நீங்கள் 1 GB சொன்னால் கூட ஃபைன் தான். பட் திங்கர்ஸ் லைக் ஒரு உங்கள் வால்யூம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ராஜெக்டில், ஓகேங்களா? ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை அப்படின்னா, பிக் டேட்டா ப்ராஜெக்ட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு யூஸ் கேஸ் கேட்டு வச்சுக்கோங்க. அதில் அவங்க ஹேண்டில் பண்ணுற வால்யூம் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க ஆல்ரெடி டேட்டா வேரோஸ் வேறு எக்ஸிஸ்டிங் டேட்டா வேரோஸ் லைக் இன்ஃபர்மேட்டிக்கா அதே மாதிரி டேட்டா பேஸ் டேரா டேட்டா ஆரக்கல்லாம் இருந்தீங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன வால்யூம் டே டு டே ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபைன், பட் அது இம்பார்ட்டண்ட் தான். அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து இந்த டேட்டாவெல்லாம் டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்ன ஃபார்மேட்டில் கொடுப்பேன். இப்போ நான் சொன்னேன் அப்ஸ்ட்ரீம்லேருந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வரும்னு நான் கேட்டேன். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமில் நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் கொடுப்பீங்க? ஸோ எகைன் சேம் க்வெஸ்சன் தான், டவுன் ஸ்ட்ரீமுக்கு அப்ஸ்ட்ரீமுக்கு ரெண்டுக்குமே வரும் இந்த க்வெஸ்சன். ஸோ நீங்கள் கொடுக்குறது ஒரு டேட்டா பேஸ்க்கு போடுறீங்கன்னா ஃபைன், இல்லை வந்து ஃபைலாக கொடுக்குறீங்கன்னா அது என்ன ஃபைலாக கொடுக்குறீங்க? ஓகே, நீங்கள் வந்து ப்ராசஸ்ட் பண்ண டேட்டாவை திரும்ப ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ்டு பண்ண டேட்டாவை இப்போ ஆரக்கிலிருந்து வருது, நான் பிக் டேட்டா ஹைவில் ப்ராசஸ் பண்ணுறேன். அந்த ஹைவில் ப்ராசஸ் பண்ணி வந்த அவுட்புட் ஜாயின்ஸ் எல்லாம் போட்டு வந்த அவுட்புட்டை திரும்பவும் நான் இன்னொரு டேபிளில் ஹைவிலேயே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அந்த டேபிளை நான் என்னோட யூஐ டீமுக்கு கொடுத்துடலாம், அவங்க அங்கேருந்து குறி பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னவா கொடுக்குறீங்க, நீங்கள் வாங்கினது டிஎக்ஸ்டியில் டேபிளாக வாங்குறீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது என்னவா கொடுக்குறீங்க அதுவும் கேட்பாங்க. ஸோ 9th க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு. அடுத்து, Do you use any compression in your source data and your downstream? நீங்கள் வாங்குற நீங்கள் சோர்ஸ்லேருந்து வர்ற டேட்டா உங்களுக்கு கம்ப்ரஸ்ட் ஆகி வருதா, ஜிப் ஃபார்மெட்லையோ இல்லை டார் ஃபார்மெட்லையோ கம்ப்ரஸ்ட் ஆகி வருதா அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கும் பொழுதும் ஏதாவது கம்ப்ரெஷன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான் எங்கள் க்வெஸ்சன். நீங்கள் இருந்தால் எஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஃபைன். நீங்கள் வந்து கம்ப்ரெஷனில் டேரெக்டாக நம்ம டேபிளாக தான் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபைன். ஸோ நீங்கள் இல்லை நான் கம்ப்ரெஸ்ட் பண்ணி ஒரு ஃபைலாக கொடுக்குறேன்னா ஜிப்பு டார் அந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி தான் தருவாங்க. ஃபைல்ஸை வந்து ஒரு ஒரு லொக்கேஷனில் அவங்க போடுறாங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போது இதுவே பார்த்தீங்கன்னா லைக் இட் கவர்ஸ் 30% ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அது போக 30-40% நான் சொல்லுவேன், அந்த மீதி இருக்கிற 60% தான் பிக் டேட்டாக்குள்ளே வந்த டேட்டாவை சோவன்சோ டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி சோவன்சோ விஷயமெல்லாம் மேஜிக்கெல்லாம் பண்ணி நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறது அங்கே தான் எக்ஸ்பிளனேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே நான் ஹைவில் ப்ராசஸ் பண்ணுறேன், ஜாயின் வருது, டேட்டா போடுறேன், ரிப்போர்ட் பண்ணுறேன்னா அது எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஆர்டிகுலேட் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸும் தூவணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ சோர்ஸ் டு டவுன் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக நம்ம சொன்னால் தான் நம்ம வந்து லைக் இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறத விட அவங்களோட நம்பிக்கை வந்து நமக்கு நம்ம சம்பாதிப்போம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஈவன் யூ ஆர் இன் அ லேர்னிங் ஃபேஸஸ் ஃபைன், பட் ஆல் யூ நீட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து லேர்னிங் ஃபேஸில் இருக்கேன், கொஞ்சம் POC தான் பண்ணியிருக்கேன், பட் நான் ஜாபுக்கு போகணும், என் ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், நல்லா தான் பண்ணுறேன், பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் செலக்டட் அப்படின்னா தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் ப்ரெசென்டிங் யுவர் ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் இந்த 10 questions உங்கள் ப்ராஜெக்டோட முன்னாடியும் பின்னாடியும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபார் ஷுர் யூ வில் கெட் மோர் இம்ப்ரெஸ்ட் பை த இன்டர்வியூவர். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் நான் அப்கமிங் வீடியோஸில் போட போகிறேன். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்க போகிறேன், ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இன் அண்ட் அவுட் ஆர்கிடெக்சரோட. அந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட் வீடியோஸ்க்கும் நீங்கள் இந்த 10 questions அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா இன்ஜினியரிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் இன் யுவர் லிங்க்டின். எனக்கு லிங்க்டின்லேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் என்னென்னா யாரும் ஷேர் பண்ணல ப்ளீஸ். ஸோ வந்து நீங்கள் லிங்க்டின்ல
ஷேர் பண்ணுங்க, என்னை டேக் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுறதுனா அது வழியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.